ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக தேங்காய் பால் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் அதுக்காக ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். 2 பச்சை மிளகா உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல்லளவு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரை மூடி போட்டு கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 பிரியாணி எல்லாம் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். 1 பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 1 ஏலக்காய், 2 பல்லாரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி உள்ள தண்ணியெலாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவை. மசாலா ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அன்றைக்கி டீ குடிக்கிற டம்ளருக்கு 1-2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து அது ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி இல்லை நார்மல் சாப்பாடு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருந்தேன். அதே டம்ளருக்கு நான் 3 டம்ளரில் நினைக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் ஆட் பண்ணுவோம். நான் அன்றைக்கி 2 டம்ளர் அரிசிங்கிறனால 3 டம்ளர் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருந்து நான் குக்கரை மூடி போட்டு சீரக சம்பா அரிசிக்கு விசில் எதுவும் வைக்க வேண்டாம். ஒரு 5-7 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். நான் ஒரு 7 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரண்டியோட பின்பக்கம் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூடாக இருக்குது. ஓரளவு சூடு ஆறினதுக்கப்புறமா நம்மளுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா கிடச்சிரும். இப்போ நான் அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ரொம்பவே சூப்பரான தேங்காய் பால் தக்காளி சாதம் கிடச்சிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட ஹயர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.